இப்போ நம்ம லா 2 பார்க்க போகிறோம். நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். ஸோ எப்பவுமே வந்து நண்பர்களை ரொம்ப நம்ப வேண்டாம். சில நேரத்தில் அவங்க வந்து செல்ஃபிஷாக மாறி நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து லெஸ் டேலண்டடாக இருக்கீங்க பட் உங்களோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை நம்ப தேவையில்லை. சேலஞ்சர்ஸ், அதாவது எனிமீஸில் வந்து நான் சேலஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறேன், ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க தான் நமக்கு வந்து நம்மளுடைய க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த சேலஞ்சர்ஸை நம்ம லைஃப்பில் வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணுறவங்களை எல்லாரையும் நெகட்டிவாக பார்க்க வேண்டாம். நமக்கு வந்து நெகட்டிவாக பார்க்க வேண்டாம். அவங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க தான் நம்மளுடைய லைஃப்பை வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம லைஃப்பில் சேலஞ்சஸ் வரும்போது அது புரியாது, பட் அவங்க வந்து நம்மளுக்கு நம்ம லைஃப்பை விட்டு அவங்க வெளியே போகும்போது தான் நம்ம ஒரு விஷயத்த புதுசாக கற்றுன்ருக்கோன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ லா நம்பர் 2, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.